அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் குரூப் 1 மெயின்ஸுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாமுக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே முக்கியமான டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லுக்கு ஆதரவு விலை அதிகரிச்சிருக்காங்க, அதை பற்றி நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம், எம்எஸ்பி அப்படின்னு, அதை வந்து 143 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஒரு குவிண்டாலுக்கு 2183 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் 2வது முறையாக இப்போது நெல்லோட கொள்முதல் விலையை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2018-19 வந்து ஒரு குவிண்டாலுக்கு 200 ரூபா அதிகப்படுத்தினாங்க, இப்போ 143 ரூபா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, 2023-24 காரிப் சந்தை பருவம், அதாவது காரிப் சந்தை பருவம் எது அப்படின்னா அக்டோபர் செப்டம்பர் காலத்து தான் வந்து காரிப் சந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் பயிர்களோட விளைபொருட்களுக்கு கொள்முதல் விலையை வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவோம், எம்எஸ்பியை வந்து 50.3% 10.35% வரைக்கும் உயர்த்தி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, காரிப் பருவத்தில் நெல்லுக்கான ஆதரவு விலை, அதாவது காரிஃப் பருவ போய் பயிர்களுக்கான ஆதரவு விலையை வந்து 5.3%லேருந்து 10.35% வரைக்கும் உயர்த்தி அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு ஒரு பயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 128 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 805 வரைக்கும் விளைபொருட்களோட கொள்முதல் விலையை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி இருந்த விலையை விட 128லேருந்து 805 ரூபா, சில பொருட்களுக்கு வந்து 128 ரூபா விலை அதிகரிச்சிருக்கு, சில பொருட்களுக்கு வந்து 805 ரூபா வரைக்கும் விலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, இதனால் என்ன நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்நாட்டு பணவீக்கம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால, குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரித்ததுனால விவசாயிகள் பலனடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கடந்த சில வருஷமாகவே பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் இதோட சாகுபடி வந்து மத்திய அரசு ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லி கூட சர்வதேச சிறுதானிய ஆண்டாக 2023 சொல்லியிருந்ததுனால இதுக்கெலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப வந்து அதிகமாக அக்கறை கொடுத்துருந்தாங்க. 2022-23 வருஷத்துக்கு முன்கூட்டியே மதிப்பிட்டதின்படி ஒட்டுமொத்தமாக தானிய உற்பத்தி வந்து 330.5 மில்லியன் டன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அது அதுக்கு முன்னான வருஷத்தை விட 14.9 மில்லியன் டன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போன 5 வருஷத்தில் இதுதான் ரொம்ப பெரிய அதிகமான விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில பொருட்களுக்கான எம்எஸ்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதும்போது இதை எழுதிக்கலாம். சாதாரண நெல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துலேருந்து நம்ம பார்க்கலாம், 2022-23 வந்து 2040 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து அது 2183 ரூபா அப்படின்னு வந்திருக்கு, கடந்த வருஷத்தை விட 143 ரூபா கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதல் தர வகை நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2203 ரூபா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒட்டு ரக ஜோவார் அப்படின்ற பயிருக்கு வந்து 3180 ரூபா அப்படின்னும், ஜோவார் மல்தாண்டிக்கு 3225 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்புக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா, கேழ்வரகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3846 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்காசோளத்துக்கு பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னு, துவரைக்கும் 7000 இருக்குது, பச்சை பயிருக்கு 8558 ரூபா அப்படின்னும், உளுந்துக்கு 6950 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கடலைக்கு 6377 ரூபா அப்படின்னும், சூரியகாந்தி விதைக்கு வந்து 6760 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் கலர் சோயா பீன்ஸுக்கு 4600 ரூபா, எள்ளுக்கு 8635 ரூபா, நைஜர் விதைக்கு 7734 ரூபா, பருத்தி நடுத்தர இழைக்கு 6620, நீண்ட இழைக்கு 7020 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இந்த வருஷத்துக்கான மினிமம் செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அரிக்கொம்பன் யானை பற்றின ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அதில் வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மனித வனவிலங்குகளோட மோதல், மனிதர்களுக்கும் யானைகளுக்குமான மோதல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் வந்து விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மோதல் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் முக்கியமாக யானைக்கும் மனிதர்களுக்கும் இருக்க மோதல் தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் யானைகளோட வாழிடத்தை சுற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா குடியிருப்புகள், வேளாண்மையெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய
சொகுசு பங்களாக்கள் கட்டப்படுறாங்க அப்படின்றதுனால யானைகளோட வலசை பாதைகள் மாறி அது வந்து ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து யானை மனித மோதல் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடந்த வருஷம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையின்படி ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 500 பொதுமக்கள் யானை தாக்குதலால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 பேர், அதாவது 500 மனிதர்கள் யானைகளால் உயிரிழக்கிறாங்க, 100 யானைகள் பலியாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2022 முன்னாடி 3 வருஷத்தில் 307 யானை இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் 222 யானை பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் அடித்து இறந்துருக்கு அப்படின்னும், 45 யானை வந்து ரயிலில் அடிபட்டு இறந்துருக்கு அப்படின்னும், 29 யானைகள் வந்து வேட்டைக்காரர்களால் சாகடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், 11 யானைக்கு விஷம் வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யானைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆசியாவிலேயே வந்து யானைகள் அதிகமாக வாழற நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவை சொல்லலாம். 13 ஆசிய நாடுகள் இருக்குது, அதில் 40,000 50,000 யானைகள் இருக்குது ஆசிய நாட்டில். அப்படி இருக்கும்பொழுது 2017 வருஷம் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 29,964 யானைகள், ஏறக்குறைய 30,000 யானைகள் இந்தியாவில் இருக்கிறதுலாம் தெரிய வந்திருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு யூனியனால் அழிந்து வரும் பட்டியலில் நம்மளோட ஆசிய யானைகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகள் மனித மோதலை தவிர்க்கிறதுக்கும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானைகளால் யாரெல்லாம் உயிரிழக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்துக்கு 2,00,000 to 5,00,000 நிவாரண நிதியை வந்து அதிகரிச்சிருந்தாங்க மத்திய அரசு. நீண்ட கால தீர்வாக யானையோட வழித்தடங்களை மறு ஆய்வு செய்யும் பணியும் இங்கே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இது தொடர்பான பணியில் 50% நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் சொல்லியிருக்கார். ஓகே, யானையோட வழி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுல நாங்கள் 50% வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வனப்பகுதியில் வறட்சி ஏற்படும் போது யானைகள் உணவுக்கு தண்ணிக்கு விட்டு வனத்தை விட்டு வெளியில் வருது. ஓகேவா, அதுவும் பார்த்தீங்கன்னா அறுவடை பருவத்தில் வந்து வயலில் அந்த வாசனை வரும் இல்லையா, அதுக்காகவே வந்து யானைகள் வருது. ஆனால் கொஞ்சம் டைம்லேயே அதை என்ன பண்ணணும், மொத்த வயலையும் காலி பண்ணிடும். ஓகேவா, இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலே அந்த யானையை திட்டமிட்டு கொல்ற மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா மற்றும் சுமத்ரா வனப்பகுதியில் 60 யானையை வந்து விஷம் வச்சு சாவடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா விவசாய நிலத்தை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் யானை வழக்கமாக வர வழித்தடங்களில் நிறைய கட்டடங்கள், இப்போ ரயில் தண்டவாளங்கள், இந்த மாதிரியான உள்கட்டமைப்புகள்லாம் வரும்போது யானைகளால் அந்த வழியில் போக முடியாமல் வழி தடுமாறி ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிக்கொம்பன் யானையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது தாயை இழந்துட்டு வரும்போது வழியில் வந்து ஒரு பங்களா கிராஸ் ஆனதுனால தான் ஊருக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளத்தில் சின்ன காணலில் பிறந்த இந்த அரிக்கொம்பன் யானை தமிழகத்தில் இப்போ கம்பம் திருநெல்வேலியில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து யாரோட தவறு அப்படின்னா மனிதர்களோட தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, மனுஷங்களுக்கு இந்த பூமியில் வாழறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த காட்டு விலங்குகளுக்கும், அதாவது அந்த யானை மாதிரியான விலங்குகளுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு வந்து உலக பெருங்கடல்கள் நாள், June 8 வந்து உலக பெருங்கடல்கள் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக மக்கள் வர்த்தகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா, நாடு முழுவதுமே வந்து 2000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வச்சுக்கிட்டு, ஓகேவா, அதாவது BACS அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 2000 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள். ஓகேவா, அதன் மூலமாக வந்து பிரதமரோட பாரதிய மக்கள் மருந்தகம், அதாவது PMBJP அப்படின்ற திட்டத்தை வந்து திறக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஓகேவா, இந்த முடிவால் என்ன நடக்கும் அப்படின்னா மிக விலை உயர்ந்த மருந்துகள் கூட கிராமங்களில் கிடைக்கும், அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கையை அது ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நாடு முழுவதுமே வந்து 2000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பிரதமரோட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் PMBJP அப்படின்ற திட்டத்தை வந்து திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரம் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த திட்டத்தில் வந்து முக்கியமான பங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மிக விலை உயர்ந்த மருந்துகள் கூட நாடு முழுசும் குறைந்த விலையில் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை வந்து சொல்கிறோம்.
இந்த முக்கிய முயற்சியால் கிராமங்களில் வாழற மக்களோட வாழ்க்கை எளிதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாதாரண நோய் முதல்ல நாள்பட்ட நோய் வரைக்கும் இருக்கிற பல்வேறு விதமான நோய்களுக்கு நம்மளுக்கு அலோபதி மருந்துகள், அதாவது இங்கிலீஷ் மருந்து வந்து மலிவான விலையில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிஎம்பிஜேபி அப்படின்ற திட்டம் வந்தது. ஓகேவா, மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி 1800 மருந்துகள், 285 மருத்துவ சாதனங்கள், 285 மருத்துவ சாதனங்கள் இந்த மருந்தகங்களில் விற்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 50-90% வரைக்கும் மலிவு விலையில் இதை விற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நாடு முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா 9303 மருந்தகங்கள் இருக்குது நகர்ப்புறங்களில். இதை கிராமப்புறங்களில் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்றதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 1000 மருந்தகங்களை வந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து ஒரு 1000 வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் வந்து திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த திட்டம் வந்து நகர்ப்புறத்தில் ஏற்கனவே வந்து 10,000 கிட்ட கடைகள் இருக்குது அப்படின்னாலும் கிராமப்புற மக்களோட வாழ்க்கையை எளிதாக்கணும் அப்படின்றதுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதையும் படித்து வச்சுக்கணும். அடுத்தது ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது இப்போ அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது, அதனால் எக்ஸாமில் வந்து அதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, கோடை வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான் வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது யாருக்கு அதிகமாக பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கும் பல்வேறு நோய் உள்ளவர்களையும் தான் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி நட்சத்திரம் இருக்கிற டைம்லேயோ இப்போயும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நோயெலாம் வருதுன்னா, சின்னம்மை, நீர் சத்து இழப்பு, சரும நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதில் ஒன்று தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிப்புள்ளாகி மருத்துவமனையில் இருக்கிறவங்க அதிகமாகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலில் நீர் சத்தோட அளவு அதிகமாக வச்சுக்கணும், அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும், அதாவது குழந்தைகள், முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உப்பு சர்க்கரை நீர் கரைசல் ஓஆர்எஸ் சொல்வோலே, அதையும் எலுமிச்சை சாறையும் வந்து பருகணும் அப்படின்னா உடலில் நீர் சத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரும வறட்சி, மயக்கம், மனக்குழப்ப நிலை, நினைவிழப்பு, வலிப்பு, தீவிர காய்ச்சல், இது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புக்கு அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவமனையை போனீங்கன்னா சிகிச்சை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி புறக்கணிக்கும் போது நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள்லாம் சேதமடையுது, அதாவது செயலிழக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வெயில் தீவிரமாக இருக்கிற நேரங்களில் வெளில போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் முதலாக வந்து சொகுசு கப்பல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தமாக, அதாவது சுற்றுலாத்துறை சம்மந்தமாகவோ அல்லது எக்கனாமி சம்மந்தமாகவோ நம்ம வந்து எழுதும்போது இதை நம்ம ஹைலைட் பண்ணி எழுதலாம். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் முதல் இயக்கப்படுற ஒரு சொகுசு கப்பல், இந்த கப்பலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எம்பரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் எம்பரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இலங்கையில் இருக்கிற தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கிற அம்பாந்தோட்டை அப்படின்ற துறைமுகத்துக்கு புதன்கிழமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சென்னை துறைமுகத்தில் ஒரு விழா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மத்திய துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவாலை வந்து இந்த கப்பல் வந்து கொடி அமைச்சு திறந்து அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அட்வான்டீஸ் மற்றும் கார்லியா க்ரூசஸ் அப்படின்னு சொல்கிற ரெண்டு நிறுவனங்களோட இணைப்பில் இணைஞ்சது இந்த எம்எஸ் எம்பரஸ் அப்படின்ற சொகுசு கப்பல். ஓகேவா, 1600 பயணிகள், 600 பணியாளர்களோட இது தன்னோட முதல் பயணத்தை கடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா சர்வதேச சொகுசு கப்பல் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு. அங்கே வந்து சென்னை துறைமுகத்துக்கும் சொகுசு கப்பல்கள் சேவைக்கான நீர்வழி சுற்றுலா அமைப்புக்கும் இடையில் ஒரு கையொப்பம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்தது. இதில் வந்து சொகுசு கப்பல் சேவையை இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த 4 மாதத்துக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டு இலங்கையில் இருக்கிற அம்மாந்தோட்டை அப்படின்ற இடத்துக்கும் திருகோணமலைக்கும் காங்கேசன் துறைமுகம் அப்படின்னு சொல்லப்படுற 3 இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் 80,000 மேற்பட்டோர் பயணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, பொருளாதாரத்தில் நெருக்கடியிலேருந்து மீண்டு வர இலங்கைக்கு இந்தியாவிலேருந்தும் ரஷ்யாவிலேருந்தும் தான் அதிகமாக சுற்றுப்பயணிகள் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 பேரும், ரஷ்யாவிலேருந்து 7,000 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்காக 3,800 கோயிலில் பசுமை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது பருவநிலை மாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதோடய விளைவுகளும் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில் நிறைய வாட்டி ஃப்ளட் வந்துச்சு அப்படின்னு தெரியும். அதனால் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கேரள அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மாநிலத்தில் இருக்கிற 3,800 ஹிந்து கோயில்களில் பசுமை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கேரளாத்தில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர், கொச்சி, மலபார், குருவாயூர், கூடல் மாணிக்கம் அப்படின்ற 5 தேவஸ்தம் வாரியத்தில் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே 3,000 கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 800 கோயிலையும் சேர்த்து பசுமை திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க, தேவாங்கனம் ஷாருஹரிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது என்னன்னா கடவுளின் புனித பசுமை இல்லங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலமாக கோயிலோட வளாகம் அதோட சுற்றுப்புற பகுதிகளில் நிறைய மரங்களை வந்து நடுவாங்களாம், கோயிலோட குளங்களை வந்து புதுப்பிப்பாங்களாம், கோயிலுக்கு சொந்தமான தோட்டங்களை வந்து பராமரித்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்த திருவாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தோட தலைமை அலுவலர் இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக கோயில்களில் இருக்கிற நிலத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில்களுக்கு தேவையான பூ, அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து அங்கே அந்தோட தோட்டத்திலேருந்தே எடுக்கும் பொழுது கோயில்கள் தன்னிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக வந்து நம்மளோட இயற்கையையும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து கோயில்களில் நிறைய குளங்கள் இருக்குல்ல, அந்த குளங்களை வந்து புதுப்பிச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் நல்லா செயல்படும் போது மற்ற கோயில்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில்கள் எப்போவுமே சுற்றுச்சூழலுக்கு உகந்தது தான், அங்கே வந்து பசுமையான பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் மாதிரி எந்த வித இதுவும் இல்லாமல் இயற்கைக்கு உகந்த பொருட்களை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கோயில்கள் சுற்றுப்புறத்தோட எப்பயுமே பாதுகாப்போட சின்னங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, மாசு ஏற்படுத்தும் எரிபொருளை சமையலுக்கு பயன்படுத்தும் 230 கோடி பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலக அளவில் இயற்கைக்கு மாறாக அதாவது மாசு ஏற்படுத்துகிற எரிபொருள்களை வந்து பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 கோடி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 67.5 கோடி பேர் வந்து மின்சார வசதி இல்லாமல் இன்றைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துறது, விறகு மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் வறுப்பு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 67.5 கோடி பேர் மின்சார வசதி இல்லாமல் வாழறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் நடந்துச்சு இல்லையா, அதன் முன்னிட்டு இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கை வெளியிட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐநா அமைப்புகள் தான். சரியா, சர்வதேச எரிசக்தி முகமை, சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை, ஐநா புள்ளியியல் பிரிவு, உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு, இந்த 5 அமைப்பு இணைந்து தான் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, நான் மறுபடியும் சொல்கிறேன், சர்வதேச எரிசக்தி முகமை, சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை, ஐநா புள்ளியியல் பிரிவு, உலக வங்கி, உலக சுகாதார அமைப்பு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாவோட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலு, அதில் 2030 எல்லா வீட்டுக்குமே வந்து கரண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசு ஏற்படுத்தாத எல்பிஜி மாதிரியான எரிபொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு டேட்டுக்கு 67.5 கோடி பேர் வந்து மின்சார வசதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னும், 230 கோடி பேர் வந்து இன்னுமே விறகு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த நிலைமை நீடிச்சுது அப்படின்னா 2030 66 கோடி பேர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், மின்சார வசதி இல்லாமல் இருப்பாங்களாம். வெறும் 7 கோடி பேர் தான் வந்து மின்சார வசதியை இந்த 2030 பெற முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த 230 கழித்தோம் அப்படின்னா 190 கோடி பேர் வந்து மாசு ஏற்படுத்துகிற எரிபொருளை யூஸ் பண்ணுவாங்க அப்பையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா பருவநிலை மாற்றத்தை இன்னுமே வந்து மோசமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களோட அந்த சுகாதாரம் அப்படின்றது உடல்நிலையும் என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்த அந்த போர் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த போரால் நிறைய பேருக்கு எரிபொருள் கிடைக்கிறது அப்படின்றது தாமதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எரிபொருளோட விலை அதிகமாக இருக்கிறதுனால புவராக இருக்க பர்சன்லாம் அதை வாங்க முடியல பல நாடுகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வளர்ந்து வர நாடுகளுக்கும் வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது, அதனால தான் எல்லாம் விறகு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுமை எரிசக்தி மாறுவதற்கான சர்வதேச அளவில் அதோட நடவடிக்கை ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் என்லார்ஜ் பண்ணணும், இது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, சர்வதேச அளவில் 2010 மின்சார வசதி பெற்ற வீடுகளோட எண்ணிக்கை 84% இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2021 பார்த்தீங்கன்னா 91% அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 100 நம்மளால் எட்ட முடியல. ஏன்னா கொரோனா தொற்று வந்து வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்குற அந்த வசதியை வந்து ரொம்பவே வந்து லேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பல நாடுகளில் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பகுதிகளுக்கு வீட்டில் மின்சாரம் கொடுக்கறத வந்து திட்டங்களாக கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் அதையும் வந்து கொரோனா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 2021 மின் வசதி இல்லாத 56.7 கோடி பேரில் 80% பேர் யார் அப்படின்னா, சஹாரா பாலைவனத்துக்கு கீழே இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்னும் மின் வசதி ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் 32 லட்சம் பேர் வீட்டுக்கு உள்பகுதியில் காற்று மாசுபாடு வர்றதுனாலேயே உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே சுகாதாரமான காற்று இல்லை அப்படின்றதுனால இறக்குறவங்களோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சாலையோரங்களில் 5 லட்சம் மரக்கன்றுகளை நடுற திட்டத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மாநில நெடுஞ்சாலைகளில் 5 லட்சம் மரக்கன்று நடணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அது வந்து கலைஞரோட பர்த்டே 100 ஆண்டு விழா தொடங்குறதுனால அன்றைக்கி வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிக்கு மாநகராட்சி சாலைகள் இருக்கும் இல்லையா, அந்த சாலைகளோட வழி நெடுகளையுமே வந்து மரம் நட போகிறாங்க. 5 லட்சம் மரக்கன்றுகளை நடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் வந்து பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, நெடுஞ்சாலைத்துறையில் 340 சாலைகள் இருக்குது. அதில் வந்து என்ன மாதிரி மரம் நடுறாங்க அப்படின்னா, மகிழம், வேம்பு, புளியம், புங்கன், நாவல், சரக்கொன்றை இந்த மாதிரி மரங்கள்லாம் நடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் முக்கியமான நியூஸு. இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து எழுதும்போது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.